ஒரு அறையில் சோதனை ஒன்று நடத்தப்பட இருந்தது. அதற்காக அந்த அறையில் மூன்று பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு கணினியுடன் கூடிய திரை, நீல நிறம் என்று எழுதப்பட்ட ஒரு பொத்தான், நீல நிறம் அல்ல என்று எழுதப்பட்ட மற்றொரு பொத்தான். சோதனை மிக எளிது. திரையில் நீல நிறம் தெரியும் போது நீல நிற பொத்தானை அழுத்த வேண்டும். மற்ற நிறங்கள் தெரியும் போது நீல நிறமற்ற பொத்தானை அழுத்த வேண்டும். முதலில் நீல நிற வண்ணங்கள் காட்டப்பட்ட போது பெரும்பாலான மக்கள் சரியான பொத்தானையே அழுத்தினர். மாற்று வண்ணங்களுக்கும் சரியான பொத்தானை அழுத்தினர். ஆனால் ஊதா வண்ணம் காட்டப்பட்ட போது மட்டும் 90% மக்கள் நீல நிற பொத்தானை அழுத்தினர். இதே சோதனை வண்ணங்களுக்கு பதிலாக மனிதர்களின் முகத்தை திரையிட்டு மீண்டும் நடத்தப்பட்டது. தற்போது இரு வண்ணங்களுக்கு பதிலாக இரண்டு குணங்கள், ஒன்று கோபமான மனிதனின் முகம், மற்றொன்று சாதாரண முகம். கோபமான முகத்திற்கு சரியான பொத்தானை அழுத்திய மக்கள் சாதாரண முகத்திற்கும் அதே கோபமான பொத்தானை அழுத்தினர். இந்த சோதனையை ப்ளூ டாட் எஃபெக்ட், அதாவது நீலப்புள்ளி விளைவு என்பார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, நல்லதோ கெட்டதோ தொடர்ந்து ஒன்றை பார்க்கும் போது அதை நம் ஆழ்மனது அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. அதோடு சேர்ந்து வருபவற்றையும் நாம் அதே கோணத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டு எளிய உதாரணங்கள். தொடர்ந்து எப்படி பணம் சம்பாதிப்பது என்ற காணொளியை நீங்கள் பார்த்தால், அவற்றை செய்து நாமும் சம்பாதிக்கலாம், சம்பாதித்த பின்னர் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று எண்ணுவது. இரண்டு, வாழ்வில் தொடர்ந்து தீயவற்றை அல்லது தோல்விகளை பார்ப்பதால் வரும் வாய்ப்புகளை கூட கண்டுகொள்ளாமல், அல்லது அந்த வாய்ப்புகளிலும் ஏதேனும் பிரச்சனை ஒளிந்திருக்குமோ என்று கண்டு அஞ்சுவது. இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டுமானால், எதுவுமே எனக்கு சரிவராது என்று எண்ணுவது. இதுதான் ப்ளூ டாட் எஃபெக்ட். இப்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பணம் சம்பாதித்தாலும் உங்கள் வாழ்வில் கஷ்டங்கள் இருக்கும். ஏழையாகவே இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கும். அதாவது எவ்ரிதிங் இஸ் எப்போதும் எல்லோருக்கும் வாழ்வில் ஒருவித கவலை நிச்சயமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. உங்களின் கண்களுக்கு எல்லாமே நீலப்புள்ளிகளாக தெரியலாம், ஆனால் அவற்றில் ஊதா புள்ளிகளும் அங்கங்கே மறைந்திருக்கும். அவன் அதை செய்து சம்பாதித்து விட்டான், நானும் அதை செய்து சம்பாதிக்கப் போகிறேன் என்று எல்லாவற்றையும் தூக்கி போடுவதும் தவறு. நான் செய்த செயல்கள் எதுவுமே சரியாக நடக்கவில்லை, இனியும் எனக்கு எதுவும் சரியாக நடக்காது என்று நினைந்து வருந்துவதும் தவறு. வழிகள் இல்லாத வாழ்க்கை இங்கு எவருக்கும் இல்லை. நிரந்தர மகிழ்ச்சி என்ற ஒன்று எவருக்கும் கிடையாது. மகிழ்ச்சி எப்போதும் நம்பிக்கையை கொடுக்காது. அது ஒரு சிறிய ஓய்வை மட்டுமே கொடுக்கும். வழிகள் மட்டும்தான் நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் வலிக்கத்தான் செய்யும். எப்போதும் பிறர் மீது பழி போட்டு நாம் பழகிவிட்டோம். வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்மிடம் இல்லை. எல்லோரையும் திருப்திப்படுத்த நம்மால் முடியாது. நம்மால் களைய முடிந்த பிரச்சனைகளை தீர்க்க காலம் முழுவதும் போராடலாம். ஆனால் அந்த போராட்டத்தை ஒரு சுமையாக பார்க்கக்கூடாது. முடியாதவற்றை தூக்கி போடுங்கள். பிரச்சனைகளை சீர்படுத்த பழகுங்கள். எல்லாவற்றையும் நினைத்து எப்போதும் புலம்பிக் கொண்டு உங்களின் கற்பனையை அதிகப்படுத்திக் கொண்டு எந்த செயலும் செய்யாமல் இருப்பதால்தான் நீங்கள் அங்கேயே இருக்கிறீர்கள். ஏழையாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் எந்த புள்ளியில் உங்களின் வாழ்க்கை இருந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை எவ்ரிதிங் இஸ். வணக்கம்.